வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வு. ஒரு ஜாதகர் வந்து 43 வயதாகிறது. ஜாதகருடைய கேள்வி வந்து, எனக்கு வேலை மாற்றம் இருக்கிறதா அப்படிங்கிறது ஜாதகருடைய கேள்வியாக இருந்தது. ஜாதகருக்கு பிறப்பு லக்னம் அப்படிங்கிறது மிதுன லக்னம். தற்போது அவருக்கு ஏஎல்பி லக்னம் துலா லக்னம். ஏஎல்பி லக்னம் துலாம், லக்னத்தில் சுக்கிரன், விருச்சிக ராசியில் சூரியன் புதன், தனுர் ராசியில் செவ்வாய், கும்பத்தில் கேது, ரிஷபத்தில் சந்திரன், கடகராசியில் குரு, சிம்ம ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான். இப்போ ஏஎல்பி லக்ன புள்ளி வந்து அவங்களுக்கு விசாக நட்சத்திரம் 3 பாதம் போயின்ட்டுருக்கு. டீனேன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏஎல்பியிலிருந்து 9 பாவம் வந்து டீனேன் வந்து இயங்கி கொண்டிருக்கிறது. ஜாதகருடைய கேள்வி வேலை மாற்றம் அப்படிங்கிறது. அப்போ 6 அதிபதியான குரு பகவான் வந்து 10 அமர்ந்திருக்கிறார். அந்த குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா, 3 அதிபதியும் அவர் தான். இந்த துலாம் ராசிக்கு அவர் 3-6 அதிபதி குரு வந்து 10 அமர்ந்திருக்கிறார். ஸோ கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு இப்போது வேலை மாற்றம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு எங்கே அப்படின்னா, உள்ளூர்லேருந்து வெளியூருக்கு வேலைக்கு போகக்கூடிய ஒரு தன்மை, தான் இருக்கும் இடத்த விட்டு வெளியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா 12 இடத்த அதிபதி 2 அமர்ந்திருக்கிறார். ஸோ கண்டிப்பாக வெளியூர் வருமானம் இந்த ஜாதகருக்கு தற்போது அமையும் காலம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வெளியூரில் போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ஜாதகருக்கு இருக்குது. ஏன்னா அஷ்டமாதிபதியான சுக்கிரன், அவர் தான் லக்னாதிபதி, அவரும் லக்னத்திலே அமர்ந்திருக்கிறார். ஸோ இவர் வந்து தன் இருக்கும் இடத்தை விட்டு கொஞ்சம் தூரம் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி நல்லாவே இருக்குதுன்னு அந்த ஜாதகர்கிட்ட சொன்னோம். அவர் கேட்க வந்த கேள்வியும் இதுதான். அந்த ஜாதகருக்கு வந்து இப்போ ஏஎல்பியும் ஏஆர்பியும், ஏஎல்பியிலிருந்து ஏஆர்பி 9 இடத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. அது ஒரு நல்ல நிலையில் இருக்குது. ஸோ இவங்களுக்கு அடுத்த கட்ட காலம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாதகருக்கு பலனாக கூறினோம். மீண்டும் இதுபோல் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். நன்றி.